கன்னியாகுமரி மாவட்டத்தில் புலிகள் சரணாலயத்தை அமைக்கும் திட்டத்தை செயல்படுத்தக்கூடாது என மலைவாழ் மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். வனத்தின் பூர்வ குடிகளாக இருந்து வரும் மலைவாழ் மக்களின் வாழ்க்கை தரம் அண்மை காலமாக மிகுந்த பின்னடைவை சந்தித்து வருகிறது. வன விலங்குகளையும் மரங்களையும் பாதுகாப்பதாக கூறி ஆதிவாசி மக்களுக்கும் வனத்திற்கும் உள்ள தொப்புள் கொடி உறவை அறுத்து அவர்களை வனத்தை விட்டு வெளியேற்றும் நடவடிக்கைகளில் அரசு தீவிரம் காட்டி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக குமரி மாவட்டத்தில் உள்ள அடர்ந்த காடுகளில் பயிரிடப்பட்டு வரும் கிராம்பு, தேயிலை, ரப்பர் போன்றவற்றை பாதுகாக்க புலிகள் சரணாலயம் அமைக்க தமிழக அரசு முயற்சித்து வருகிறது. இதற்காகவே தங்கள் மக்களை வெளியேற்றும் நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளதாகவும், வனமே உலகம் என்று வாழ்ந்த தங்களுக்கு வேறு போக்கிடம் இல்லாத நிலையில் வனத்துறையினரின் அணுகுமுறை மிகவும் வேதனை அளிப்பதாகவும் அவர்கள் கவலை தெரிவித்தனர். ஒரு 48 செட்டில்மெண்ட் இருக்காங்க. அப்புறம் கேரளா பார்டர்ல ஒரு 6 கடை அவங்க இருக்காங்க. இந்த டைகர் ப்ராஜெக்ட்னால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை இனி வரப்போகுது. இந்த எங்கெங்கே மலைவாழ் மக்கள் இருக்காங்களோ அந்த பகுதியிலேருந்து மக்களை எல்லாம் வெளியேற்றுறது தான் அவங்களோட நோக்கம். ஏன்னா நாங்கள் ஒரு இந்த விலங்குகளோட சேர்ந்து நாங்களும் ஒரு உயிரினம்தான். மனித உயிருங்கிறது ஒரு 6வது அறிவு கொடுத்து படைச்ச கடவுள் வந்து மனித உயிர் தான். அந்த 5 அறிவு படைச்ச ஜீவன்களுக்கு கொடுக்குற ஒரு மரியாதை கூட இப்போ எங்களுக்கு 6 அறிவு படைச்ச எங்களுக்கு கிடைக்கிறதில்ல. அது எங்களுக்கு முழுமையாக கிடைக்கணும். இதற்காகவே தங்களின் சொத்துக்களை அபகரித்து அடித்து உதைப்பது, பொய் வழக்கு போடுவது போன்ற செயல்களில் வனத்துறையினர் ஈடுபடுவது அன்றாட நிகழ்வாகிவிட்டதாக தெரிவித்துள்ள மலைவாழ் மக்கள் தங்களின் அடிப்படை உரிமைகள் பறிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். அந்த 2006 வனச்சட்டம், அதுல வந்து வேட்டையாடுதல், மரம் வெட்டுதல், இதை ரெண்டும் தான் தவிர்த்திருக்கீங்க. அந்த வேட்டையாடுதல் நாங்கள் இப்போ அந்த அவேர்னஸ் கிடச்சி மலைவாழ் மக்களெல்லாம் அதை ரொம்ப தவிர்த்துட்டோம். அதுக்கு பதிலாக நாங்கள் மீன்பிடி தளத்துக்கு இறங்கிட்டோம். ஆனால் அங்கேயும் எங்களை போக முடியாமல் குத்தகைக்கு விட்டு, அந்த மாதிரி பிடபிள்யூ குத்தகைக்கு விட்டு அங்கேயும் எங்களை மீன் பிடிக்க விடாமல் எங்களை டார்ச்சர் பண்ணுறது உண்டு. அதுக்காகவும் நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் காட்டை பாதுகாக்கிறது நாங்கள் முக்கிய பங்கு வகிச்சுட்டு இருக்கோம். இப்படி காட்டை பாதுகாக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்கிற எங்களையே அப்புறப்படுத்துகிற நினைக்கிறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கடையல், பேச்சுப்பாறை, திற்பரப்பு, பொன்மனை, சுருளோடு, தடிக்காரன் கோணம், பூதப்பாண்டி போன்ற கிராமங்கள் இந்த திட்டத்தால் அழியும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், சுமார் 20,000 சதுர மீட்டர் அளவில் வீடு கட்ட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். முழுக்க முழுக்க பக்கத்துல எல்லாம் வந்து கிராம்பு எஸ்டேட்டு, அதாவது தனியார் தோட்டங்கள், கிராம்பு, தேயிலை, ஏலம், இந்த மாதிரி நிறைய தோட்டங்கள் இருக்குது. தோட்டத்தில் இருக்கக்கூடிய அவங்க எல்லாருமே இது வேற மாநிலத்தை, கேரளா மாநிலம், இந்த மாதிரி பல மாநிலங்கள்லேருந்து வந்து எஸ்டேட்டுகள் வச்சுருக்காங்க. அந்த எஸ்டேட்டுக்கு தான் வந்து அவங்க முன்னுரிமை கொடுக்காங்களே தவிர, இந்த வனத்தை சார்ந்திருக்க மலைவாழ் மக்களை வந்து மொத்தமாக வெளியேற்றதுக்குள்ள சில திட்டங்களை வந்து அமல்படுத்தி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. சுற்றுப்புற சூழியல் உணர்வு மண்டல பிரச்சனை கேரளாவில் எழுந்தபோது அங்குள்ள மக்கள் ஒன்று சேர்ந்து போராடி, இதையடுத்து கேரள அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து அதிகம் மக்களை பாதிக்கும் பகுதிகளை இச்சட்டத்தில் இருந்து நீக்க மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்தது. ஆனால் தமிழகத்தில் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் போராட்டம் நடத்தியும் அரசு கண்டு கொள்ளவில்லை. இந்த சட்டம் அமல்படுத்தப்பட்டால் குமரி மாவட்டத்தில் உள்ள பெரும்பாலான மக்கள் தங்கள் இடங்களை விட்டு வெளியேறும் நிலை ஏற்படும் என்றும் மலைவாழ் மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர்.